இன்றைக்கி நம்ம மாங்காய் பச்சடி ரெசிபி பார்க்க போகிறோம். பச்சடி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாவை பாதியாக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு பெரிய சைஸ் மாங்காவை தோலை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாங்காய் நல்லா வெந்து பாகுபதத்துக்கு வரணும். அதுக்கு இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மாங்காய் வெந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு பெரிய சைஸ் மாங்காய்க்கு 1 கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக இருந்தால் போதும்னா நீங்கள் வெல்லத்தை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெல்லம் நல்லா உருகி இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை பரிமாறிடலாம்.